நம்ம விரல வச்சு நம்ம கண்ணையை குத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு, அதுதான் இப்போ நாமளும் செஞ்சிட்டு இருக்கிறோம். இது இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்னு வச்சுப்போமே, இப்போ ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன, 15 கோடி ஆச்சா? ஒருத்தர் வந்து 15 கோடி செலவு பண்ணுறாருன்னா அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கணும்? சும்மா யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் காமன் சென்ஸ். தமிழ்நாட்டிலே மற்றொரு நடன் என்னல்ல, இண்டிய சினிமையில ஏதொரு நடன் பண்ணாலும் ஈ டயலோகின் இத்தோளம் இம்பாக்ட் உண்டாகுமோ இல்லையோ கண்டறியணும். விஜய் மக்களையொக்கம் நடத்திய வெறும் ஒரு சம்மாதான சடங்கு மாத்திரமாய்ட்டு ஈ ஒரு பரிபாடியை அத்த குறச்சு காணும் பற்றிய. விஜயட கரியரில் உடனீளம் சர்ச்சையாயிரது விஜயட ராஷ்ட்ரீய பிரவேசனம் தண்ணியாயிரம். MGR வானெடுத்து, விஜயகாந்த் படர்ந்து பந்தலிச்செடுத்து, கமலஹாசன் பாதி வழி நிறுத்தியெடுத்து, ரஜினிகாந்த் ஆயுதம் வச்சு மடங்கியெடுத்து, விஜய் பிடிச்சடுக்குமோ திராவிடின் ராஷ்ட்ரீயம் நோக்காம். கார்டு இருந்தா எடுத்துக்குவானுங்க, ரூபா இருந்தா பிடிக்குவானுங்க, ஆனா படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது. விஜயோட கரியர் ஒரு சினிமா கதை போல ஆரையும் விஸ்மயிப்பிக்கிற ஒன்று தனியான. கரியரிட் தொடக்க காலத்தில் இத்தையும் விமர்சனங்கள் நேரிட்ட மட்டொரு யுவ தாரம் இல்லைன்னு தான் பரையண்டி வரும். ஈ முகமொக்கி ஆறு தியேட்டரில் வந்து காணான என்னத்து நின்று பின்னீடு ஈ முகம் பிரொடியூஸ் செய்யும் டிஸ்ட்ரிபியூஷன் செய்யும் ஒக்கே வம்பன் க்யூ நிறையுண்டாயது. விஜய் என்ன ஒரு தாரத்தின் ஏற்றம் மூல்யநிர்ணயம் நடந்த ஒரு சமயம் 2020 கோவிடினு சேஷம் வந்த ஆதி தியேட்டருக்கு ரிலீஸாய மாஸ்டர் தண்ணியாயிருந்து வம்பன். அதாவது பண்ணறிக்காந்தும் அப்புறம் ஒரு OTT ஓஃபர் உண்டாயிருந்திட்டும் விஜய் வந்து நின்றது தியேட்டர் ஓனேஸின் டிஸ்ட்ரிபியூட்டர்மாருடையும் ஒப்பம் தண்ணியான. கோவிடினு சேஷம் சினிமா விவசாயம் கிக் ஸ்டார்ட் செய்து தொடங்கானும் காரணமாயது அன்னெல்லாரும் தள்ளிப்பறஞ்ச அதே தளபதி விஜய் தண்ணியாயிருந்து. 2012 சேஷமான விஜயட கரியரில் வலியொரு பூம் சம்பவிக்கிறது. துப்பாக்கியில் தொடங்கி இப்போ வாரிசு வரை எத்தி நிற்கிற சித்திரங்கள் மாத்திரம் எடுத்தால் விஜயட ஒரு போக்ஸ் ஓஃபீஸ் பொட்டன்ஷியலும் ஒரு சூப்பர் ஸ்டாரிலும் ஆர்க்கும் வளக்கன் சாதிக்கும். துப்பாக்கியில் தொடங்காம். துப்பாக்கி இஷ்டமல்லாத்த விஜய் ஹேட்டேஸ் போலும் வளர சுருக்கமான. காரணம் ஆ சினிம அத்தமாத்திரமான டோட்டாலிட்டியில் மிகச்சு நின்றது. பின்னீடு வந்த ஓரோ சித்திரம் சராசரி தாழ அபிப்பிராயம் ரேகப்படுத்திய சித்திரமாங்க கூட பிரொடியூசர்க்கு வம்பன் லாபம் உண்டாக்கிய சித்திரங்கள் கூடையான. இதினிடையில் பல பிராவசியம் விஜயட ராஷ்ட்ரீய பிரவேசனம் எப்போழும் சர்ச்சையாயிட்டு. ராஷ்ட்ரீயம் பரையன் வேண்டி சினிம எடுக்கிறதேக்காள் கூடுதல் தன் சினிமையிலூட வக்தமாக ராஷ்ட்ரீயம் பரையானும் விஜய் எப்போழும் சிரமச்சிட்டு. மர்சலும் சர்க்காரும் தண்ணியான அதி ஏற்றம் வலிய ரெண்டு உதாரணங்களாயிட்டுள்ளது. மர்சலூட BJP கவர்மெண்டினேயும் இந்திய மெடிக்கல் சிஸ்டத்தினும் ஒக்க அடச்சாட்சேபிச்சபோ சர்க்காரில் பண்ணு வச்சது தமிழ்நாடு ராஷ்ட்ரீயத்தின் எலக்ஷன் மட்டொரு முகம் தண்ணியாயிருந்து. மர்சலின் சேஷம் அது ஒருபாடு பவிஷத்துகள் இது நேரிடேண்டி வந்துள்ளதும் சாராம்சமான. தன்னை உடனீளம் நாட்டிலே போஸ்டர்கள் கீறினதும் ஆராதகர்க்கெதிரி சைபர் அட்டாக்கள் உண்டாகுனதும் ஆ டைமில் வளர கோமன் ஆயிட்டுள்ள காட்சிகள் ஒன்று தண்ணியாயிருந்து. சர்க்காருண்டாக்கிய ஒரு இம்பாக்ட் தமிழ்நாடு மொத்தம் ஆஞ்சடிச்சுன்னு பரையண்டி வரும். விஜயட வம்பன் கட்டவுட்டுகளும் போஸ்டர்களும் ஒக்கே வலிச்சு கீறியதும் ஒக்கே ஆ சமயத்து வலிய காட்சிகள் தண்ணியாயிருந்து. சர்க்கார் பண்ணு வச்ச மட்டும் ஒருபாடு காரியங்கள் உண்டு. ஓட்டின் ராஷ்ட்ரீயவும் கள்ளவோட்டும் ஒக்கே பண்ணு வச்சபோ செக்ஷன் 49P என்ன ஒரு ரூலினെ பற்றியும் பொதுஜனங்கள் அறிஞ்சதும் சர்க்காரின் சேஷம் என்ன பரையண்டி வரும். 2018 தூத்துக்குடியில் வச்சு நடந்த ஸ்டெர்லைட் பிரொட்டஸ்டில் மரணப்பட்ட பெண்குட்டியட வீட்டில் May 6 அதாவது May 5 ராத்திரி 12 மணிக்கு சேஷம் தளபதி விஜய் பைக்கில் வளர கேஷ்வலாய்ட்டு ஆ வீட்டிலேக்கு கேறி செல்லும். ஆ வீட்டில் எத்தியது சேஷம் ஆ குட்டியட வீட்டுக்காரை கண்டு ஆஸ்வசிப்பிக்கும். எந்த அவட நடந்தது சோதிக்கணும். பின்னீடு சோஷியல் மீடியிலும் ராஷ்ட்ரீயத்திலும் ஒக்க வலிய ரீதியில் சர்ச்சையாயது ஈ தாரத்தின் ஒரு விசிட் தண்ணியாயிருந்து. விஜய் அங்கே சரவற ராஷ்ட்ரீய பிரஸ்தாவனகள் நடத்தின கூட்டத்திலல்ல, பட்சே நடத்தும்போழக்கே கொள்ளேண்டது நல்ல கிருத்திய
കൃത്യമായിട്ടും വ്യക്തമായിട്ടും കൊള്ളുകയും ചെയ്യും. 2018 കണ്ടത് ഒരു തുടക്കമായിരുന്നെങ്കിൽ പിന്നീട് 2021 ഇലക്ഷന് വോട്ട് ചെയ്യാൻ പോയത് അതിന്റെ മറ്റൊരു വേർഷൻ തന്നെയായിരുന്നു. തൻ്റെ വീടിനടുത്തുള്ള ബൂത്തിലേക്ക് വിജയ് പോയത് സൈക്കിളിലായിരുന്നു. അത് കൊള്ളേണ്ടവർക്ക് വളരെ കൃത്യമായി കൊള്ളുകയും ചെയ്തു. വിജയ് ഏറ്റവും കൂടുതൽ ആരാധകരായിട്ട് സംവദിക്കുന്നത് ഓഡിയോ ലോഞ്ചുകളിലാണ്. എന്നെഞ്ചിൽ കുടിയേർക്കും നന്മറുകൾ എന്ന് തുടങ്ങുന്ന ആ സ്പീച്ചിനെ തന്നെ ആരാധകർ ഏറെയാണ്. മാത്രമല്ല ആ സ്പീച്ചിലൂടെ അദ്ദേഹം പറഞ്ഞു വെക്കുന്ന ചില കാര്യങ്ങളും എപ്പോഴും ചർച്ചയാകാറുണ്ട്. സർക്കാർ ഓഡിയോ ലോഞ്ച് ശരിക്കും അത്തരത്തിൽ ചർച്ചയായിട്ടുള്ള ഒന്നാണ്. മുഖ്യമന്ത്രിയും അല്ലെങ്കിൽ രാഷ്ട്രീയ പാർട്ടിയും ഒക്കെ പരാമർശിച്ചുകൊണ്ടാണ് അദ്ദേഹം സ്പീച്ച് നടത്തുന്നത്. മേഴ്സില് ചെറുതായിട്ട് പൊളിറ്റിക്സ് ഉണ്ടായിരുന്നു. പക്ഷേ പൊളിറ്റിക്സിൽ മേഴ്സലാണ് സർക്കാർ എന്നായിരുന്നു അദ്ദേഹത്തിൻ്റെ അന്നത്തെ ഒരു വാദം. അതാണ് പിന്നീട് വലിയ രീതിയിൽ ചർച്ചകൾക്ക് വഴിതെളിച്ചിട്ടുള്ളത്. വിജയുടെ സജീവ രാഷ്ട്രീയ പ്രവേശനം ഇപ്പോഴും ചർച്ചയിലാണ്. എന്നാൽ അതത്ര വിദൂരമല്ല എന്ന് പറയേണ്ടി വരും. 49-ാം പിറന്നാൾ ആഘോഷിക്കുന്ന ഇന്ന് ഏറ്റവും കൂടുതൽ ആരാധകർ ഉറ്റുനോക്കുന്നതും പലരും ചെറുതായിട്ടൊന്ന് പേടിക്കുന്നതും വിജയുടെ രാഷ്ട്രീയ പ്രവേശനം തന്നെയാണ്. ഓഫ് സ്ക്രീനിൽ ഇത്രത്തോളം ഇമ്പാക്റ്റ് ഉണ്ടാക്കുന്ന താരം എങ്ങാനും സജീവ രാഷ്ട്രീയത്തിലേക്ക് ഇറങ്ങിയാൽ ഇമ്പാക്റ്റ് എത്രത്തോളം എന്ന് പറഞ്ഞറിയിക്കേണ്ടി വരും. മറ്റാരെക്കാൾ കൂടുതൽ ഇമ്പാക്റ്റ് ഉണ്ടാക്കുമെന്ന് തന്നെയാണ് ഏവരും പ്രതീക്ഷിക്കുന്നത്.